இறையசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை இன்றைக்கு திருச்சபையில் மிக இள வயதுடைய ஒரு புனிதருடைய விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறது. அது வேறு யாரும் இல்லை, சலேசிய சபையில் பூத்த முதல் புனித பூ, புனித டொமினிக் சாவியோ. ஆம், அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எங்கள் சபையில் மிக இள வயதிலேயே இப்படி ஒரு அழகான புனிதரை உலகிற்கு கொடுத்த இறைவனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். 1854 டொன்போஸ்கோ ஓரளவு வளர்ச்சி அடைந்த அந்த காலகட்டத்தில் தன்னுடைய ஆரற்றில் உள்ள ஏழை எளிய மாணவர்களை ஒவ்வொரு வருடமும் தன்னுடைய வீட்டிற்கு அவர் வந்து ஒரு பிக்னிக் மாதிரி கொண்டு போவது வழக்கங்க. ஊர் ஊராக சுற்றிக்கிட்டு இருந்த புனித டொன்போஸ்கோ ஆரற்றி பிள்ளைங்களோட எல்லா இடத்துலையுமே அவரை வந்து சில இடங்களில் வரவேற்கிறாங்க. சில இடங்களில் இவர் என்னப்பா இந்த தெருவோர பிள்ளைங்களெல்லாம் கூப்பிட்டுக்கிட்டு நம்ம ஏரியா வராரு என்று ஒரு சில பேர் கோபமாக கூட பார்த்துருப்பாங்க. இருந்தாலும் ஒவ்வொரு வருடமும் டொன்போஸ்கோ தன்னுடைய இந்த தாரை தப்பட்டைகள் என்று சொல்கிறோம் இல்லையா, டொன்போஸ்கோடைய ஃபுல் கேங்கு அந்த ஏழை மாணவர்கள் எல்லோருமே பேண்டு வாத்தியம், அன்னைக்கு தேவையான உணவு இதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு பெரிய ஒரு பேரணி மாதிரி போவாங்க. ஒரு ஒரு விஷயங்க அப்படி ஒரு முறை டொன்போஸ்கோ தன்னுடைய ஊர் பெக்கி என்கிற ஒரு இடத்திற்கு அங்கே வந்திருக்க பொழுது தான் டொன்போஸ்கோவை சந்திப்பதற்காக ஒரு தந்தையும் அவருடைய 10 வயது சிறுவனும் வந்திருக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் டொன்போஸ்கோ வந்து யார் என்ன பார்க்குறக்கு இந்த நேரம் வந்திருக்குதுன்னு கேட்குற பொழுது அந்த அப்பா கூட்டிகிட்டு வர்றாரு, இதுதாங்க என் பையன், இவனுடைய பேர் டொமினிக் சாவியோ அப்படின்னு சொல்கிறார். டொன்போஸ்கோ அவர்கிட்ட கேட்குறாரு, டொமினிக் சாவியோ நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்குற பொழுது டொன்போஸ்கோவுடைய முகத்தை பார்த்த டொமினிக் சாவியோ புரிந்து கொண்டார், புனித டொன்போஸ்கோ ஒரு ஆன்மாக்களின் காவலர் அல்லது ஆன்மாக்களின் வேட்டைக்காரர் என்று தெரிந்து கொண்டார். ஏனென்றால் ஒரு புனிதருக்கு தான் இன்னொருடைய புனிதத்துவத்தை அழகாக புரிந்து கொள்கிற வல்லமை இறைவன் கொடுத்திருக்கிறார். டொன்போஸ்கோ முகத்தை பார்த்த உடனே தெரிந்து விட்டது டொமினிக் சாவியோவுக்கு, நம்மை கடவுளிடம் புனிதத்துவத்தில் வளர்க்க வேண்டிய மிக பொறுப்புள்ள ஒரு மனிதராகத்தான் இவரை நான் பார்க்கிறேன் அப்படி என்று சொல்லி டொன்போஸ்கோவிடம் புனித டொமினிக் சாவியோ ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்கிறார். அதாவது நீங்கள் தான் ஒரு நல்ல இறைமை வாய்ந்த ஒரு டெய்லர் அல்லது துணி தைப்பவர், நான் வந்து இன்னும் தைக்கப்படாமல் இருக்கிற ஒரு துணி. ஆகவே புனித டொன்போஸ்கோவே, இன்னும் தைக்கப்படாமல் இருக்கிற இந்த துணியை ஆண்டவருக்கு உகந்த ஒரு நல்ல ஆடையாக நீங்கள் தைத்து கொடுங்கள் அப்படின்னு சொன்ன உடனே டொன்போஸ்கோவுக்கு புரிஞ்சிச்சு, வருங்காலத்தில் ஒரு மிகப்பெரிய புனிதராக வரப்போகிற ஒரு குழந்தையினுடைய வார்த்தைகள் என்று. உடனே டொன்போஸ்கோ என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட சின்ன கொஞ்சம் போக்கு காமிக்கலாம், ஒரு விளையாடலாம் அப்படி சொல்லிட்டு ஒரு சின்ன லத்தின் பகுதியை கொடுத்து அவர்கிட்ட மனப்பாடம் பண்ணிட்டு வாங்க அப்படி சொல்கிறாரு. ஒரு 5 நிமிடத்தில் திரும்ப வந்து அச்சு பிசராமல் அங்கே என்ன எழுதப்பட்டிருந்ததோ அதை டொன்போஸ்கோ இடத்துல மனப்பாடமாக சொல்லுகிறாரு. டொன்போஸ்கோவும் உடனே அவரை, நீங்கள் அடுத்த வாரத்தில் பையனை கூட்டுட்டு தூரி நகரத்துக்கு வந்துடலாம். பிறகு டொன்போஸ்கோ திரும்பி செல்கிறார். டொன்போஸ்கோவுக்கு பிறகு தூரி நகரத்துக்கு வந்த புனித டொமினிக் சாவியோனுடைய வாழ்க்கை ஒரு மிகப்பெரிய சகாப்தம், ஒரு மிகப்பெரிய வரலாறு. அந்த ஆரட்டில் டொமினிக் சாவியோ வாழ்ந்தது ரொம்பவும் அற்புதமான ஆண்டுகள் தான், ரொம்ப வருடங்கள் கிடையாது. ஆனால் அந்த இல்லத்தில் ஒரு புனிதத்தில் உயர்ந்து வாழ்ந்த புனித டொமினிக் சாவியோ 14 வயதிலேயே புனிதத்துவத்தை அடைந்த, திருச்சபையில் மிக குறைந்த வயதில் புனிதத்தை அடைந்த ஒரு மிகப்பெரிய புனிதர் என்று தான் சொல்லலாம். இவர் வந்து நம்முடைய பங்கில் இருக்கிற பீட சிறுவர்களுக்கான ஒரு பாதுகாவலர், நமது பங்கில் இருக்கிற இளம் பாடகர்களுக்கான ஒரு பாதுகாவலர். அதையும் தாண்டி இவர் வாழ்ந்த காலத்திலே செய்த ஒரு புதுமை, ஒரு சுகப்பிரசவத்துக்காக இவர் வந்து தன்னுடைய அம்மாவுக்கு ஒரு ஸ்கேப்புலர் கொடுக்கிறார். அந்த ஸ்கேப்புலர் கொடுத்த உடனே அவனுடைய தாய்க்கு வந்து சுகப்பிரஸ்தவம், தங்கச்சி பாப்பா பிறந்ததா அப்படி ஒரு வரலாறு ஒன்று சொல்லுவாங்க. நல்ல சுகப்பிரஸ்தவம் ஆக வேண்டும் என்று சொன்னால் புனித டொமினிக் சாவி அவர்கள்ட்ட தான் ஜெபிப்பார்கள். ஆகவே அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம்முடைய குடும்பத்தில் பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, 12, 13, 14 வயது. ஆனால் இந்த காலத்தில் இருக்கிற பிள்ளைங்க வந்து டிவியில் வர்ற ஹீரோக்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய நிஜ ஹீரோக்களாக நினைக்கிற இந்த ஒரு காலத்தில், அல்லது கேம் விளையாடுற கேமில் வர ஒரு சில ஹீரோக்களை தங்களுடைய வாழ்க்கையினுடைய மாதிரியாக நினைத்து வாழ்கிற ஒரு காலத்தில் டொமினிக் சாவியோ சொன்னார், பாவம் செய்வதை விட சாவதே மேல் அப்படி என்று தன்னுடைய அந்த
கையேடில் எழுதி வச்சிருந்தாராம். அவர் சென்ற இடங்களிலெல்லாம் இந்த வார்த்தைகள் அடிக்கடி பயன்படுத்தியிருக்கிறார். பாவம் செய்வதை விட ஆண்டவருக்கு வருத்தத்தை தருவதை விட நான் சாவதே மேல் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோடு ஒரு புனிதத்துவமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து இயற்கையாக மரணம் செய்தவர் தான் புனித டொமினிக் சாவியோ. ஆகவே நம்முடைய குடும்பங்கள் இருக்கிற நம்முடைய சிறு பிள்ளைகளுக்கு இந்த அழகான புனிதரை ஒரு மாதிரியாக கட்டுவோம். இன்றைக்கு பாவம் செய்துட்டு இதெல்லாம் பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், இன்னொரு முறை செய்யாத இப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றது பாவத்தோடு சமரசம் செய்து கொண்டு வாழ்கிற ஒரு காலத்தில் பாவம் செய்வதை விட சாவதே மேல் என்று சொன்ன ஒரு புனிதரை நம்முடைய குழந்தை பிள்ளைகளுக்கு ஒரு மாதிரியாக நல்ல ஒரு வழிகாட்டியாக கொடுப்போம். அவர்களையும் புனிதத்தில் வளர்த்து எடுப்போம். இன்னொரு புனிதரை பற்றி உங்களுக்கு நான் பேச விரும்புகிறேங்க. ரெண்டு நாளைக்கு முன்பாக தான் தமிழ்நாட்டில் இறந்துருக்கிறாரு. அவருடைய பேர் டிராஃபிக் ராமசாமி. ஐயோ என்ன ஃபாதர் புனிதர்னு சொல்கிறீங்க, திருச்சபையில் உங்களை ஏதாவது பரேட போகிறாங்க நீங்கள் கேட்கலாம், ஒன்றும் இல்லைங்க. ஒரு அழகான ஒரு புனிதத்துவமான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தவர் தான் இந்த சமூக ஆர்வலர், ஒன் மேன் ஆர்மி டிராஃபிக் ராமசாமி என்பவர். கடைசியில் கேள்விப்பட்டோம், குடும்பத்திலே கொஞ்சம் தயக்கம் இருந்தது இவரை வந்து எடுத்து அடக்கம் செய்வதற்கு, பட் குடும்பத்தில் எடுத்து கொண்டு போய் அவரை அடக்கம் செய்து விட்டதாக நல்ல செய்தி நமக்கு கிடைத்திருக்கிறது. ஒரே ஒரு மனுஷங்க, இன்றைக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ணி நாங்கள் சிக்ஸ் பேக் வச்சுருக்கிறோம் அப்படின்னு ஆண்மையின் அடையாளமாக இன்றைக்கு இருக்கிற பல பேரை நம்ம பார்க்குறோம். அவர்களுக்கு மத்தியில் இவரும் ஒரு சிக்ஸ் பேக் வச்சுருந்தாருங்க. மேலே ரெண்டு பாக்கெட்டு, கீழே ரெண்டு பாக்கெட்டு, பேண்டில் ரெண்டு பாக்கெட்டு, ஆறு பாக்கெட்லேயும் பொதுநல வழக்குகளுடைய வழக்கு கட்டுகள் தான் அவருடைய பாக்கெட்டில் இருந்தது. வாழ்நாள் முழுவதும் 60,000 மேலான பொதுநல வழக்குகளை பதிந்து இந்த தமிழ் மாநிலத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டான ஒரு மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்தவர் தான் டிராஃபிக் ராமசாமி என்பவர். அவரை போல சமூக நலனில் அக்கறை உள்ளவர்களாக நாமும் வாழ வேண்டும் என்று உறுதியேற்போம். இன்றைய நற்செய்தி வாசகம் புனித டொமினிக் சாவியோ வாழ்க்கையை ஒட்டியும், இங்கு சமீபத்தில் மறைந்த திரு டிராஃபிக் ராமசாமி அவர்களுடைய வாழ்க்கையே கொஞ்சம் ஒத்த மாதிரி தான் இன்றைய நற்செய்தி வாசகம் இருக்கிறது. அதாவது ஆண்டவராக இயேசு இன்றைக்கு சொல்லுகிறார், என் மகிழ்ச்சி உங்களுள் இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவுமே இதை நான் சொன்னேன். எப்படி நான் தந்தையாகிய கடவுளிடத்தில் நிலைத்து இருக்கிறேனோ இணைந்து இருக்கிறேனோ அதே போல நீங்களும் என்னில் நிலைத்திருந்தால் இணைந்திருந்தால் மிகுந்த கனி தருவீர்கள், பலன் தருவீர்கள் என்பதைத்தான் ஆண்டவராக இயேசு இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் நமக்கு தெளிவுபடுத்துகிறார். நேற்று சொன்ன பேறு பெற்றோர்கள் வசனத்தில் எப்படி ஒரு ஒரு பேறு பெற்ற வசனங்களை எடுத்து நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பொருந்தி பார்க்கிற பொழுது நாமும் ஆண்டவரோடு இணைந்து கனி தருகிறோம் என்று. நம்மில் யார் யாரெல்லாம் நம்மை சுற்றி நடக்கிற தீமைகளுக்கு எதிராக வெகுண்டு எழுந்து நீதியின்பால் ஆர்வம் கொள்கிறோமோ நாமும் அவருடைய அன்பில் இருக்கிறோம், நாமும் அவரில் இணைந்திருக்கிறோம், நிச்சயமாக நாம் பலன் தருவோம். டொமினிக் சாவியோ வாழ்க்கையில் ரெண்டு மூணு மாணவர்கள் வந்து சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க. இவர் எவ்வளவோ சொல்லி பார்க்குறாரு, கடைசியில் அவங்க கேட்கல. கடைசியில் சிலுவையை எடுத்துகிட்டு போயிட்டு நின்றுறார். நடுவில் நின்றுட்டு போயிட்டு இப்பயும் நீங்கள் கேட்கல அப்படின்னு சொன்னால் இவரை போல நானும் மறிக்கவும் தயார், என்ன வேணால் நீங்கள் அடிச்சுக்கோங்க, உங்கள் கோபத்தை தீர்த்துக்கோங்கன்னு சொல்லுகிற பொழுது கூட இருந்த நண்பர்கள் மனம் மாறியதாக ஒரு செய்தி அவருடைய வாழ்க்கையில் இருக்கிறது. ஆம் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த டிராஃபிக் ராமசாமி என்பவருடைய வாழ்க்கையில் ஏகப்பட்ட அச்சுறுத்தல்கள், ஏகப்பட்ட கேஸுங்க, நிறைய முறை அவர் அடித்து நடு ரோட்டில் தூக்கி வீசினாங்க. இருந்தாலும் கடைசி வரையில் நீதிக்காக நின்று ஒற்றை வீரனாக ஒன் மேன் ஆர்மியாக பல பொதுநல வழக்குகளை மக்களுக்காக வென்று கொடுத்தவர் தான் அந்த டிராஃபிக் ராமசாமி. அவரை போல 87 வயசுங்க, அவரை போல 87 வயசில் நம்ம செய்ய வேணாம். நாம் இருக்கிற ஒவ்வொரு சூழலிலும் நீதியின் பால் வேட்கை உடையவர்களாய், தீமை எங்கெங்கெல்லாம் நடக்கிறதோ அந்த இடத்துலெல்லாம் தீமைக்கு எதிராக நிற்பவர்களாய் நாம் மாறுகிற பொழுது நாமும் ஆண்டவரோடு இணைந்திருக்கிறோம், அவருடைய அன்பில் இருக்கிறோம், அவரோடு இணைந்திருக்கிற நாம் மிகுந்த பலன் தருவோம் என்பது தான் இறைவன் நமக்கு தருகிற உறுதி. ஆகவே அந்த உறுதியில் விசுவாசம் வைத்தவர்களாய் ஒருவர் ஒருவருக்காக ஜெபிப்போம். இறைவன் உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழிநடத்துவாராக.